கடவுள் பணம் இருக்கிற என்பவர் இருக்கானா இல்லாத என்பவர் இருக்கானா? இது சரி, கடவுளை கும்பிடாதவே கடவுளை உணராதவே நல்ல பணக்காரனாக இருக்கான், கடவுளை கும்பிட்டவன் பணக்காரன் நல்ல ஏழையாக இருக்கான், இது ஏன் சார் இப்படி என்று கேட்குறா ஒருத்தர். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நினைப்பு, நினைவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. நினைப்பு தாண்டா பழப்பு கிடக்குன்னு ஒரு பழப்பு சொல்லுவாங்க தெரியுமா? உணர்வு, உணர்வு உடையவர் தான் இறைவனை உணர முடியும், உணர்வு இல்லாதவன் உணர முடியாது. நினைக்கிறதெல்லாம் எல்லோரும் நினைக்கலாம், யாருன்னு நினைக்கிறான். இப்போ கடவுள், இப்போ பணம் நிறைய இருக்கிறது, நிறைய வெல் செக்யூரிட்டி, வெல் வெல் ஹெல்த், வெல் வெல்த் இருக்குது, நிறைய பணம் இருக்குது. அப்போ என்ன நினைப்பான்னா, இவ்வளோ பணத்தை நம்மகிட்ட கொடுத்துக்கலாம், அப்போ கடவுள் நம்ம பக்கம் தானே இருக்காரு, கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு நினைப்பேன். அங்கே பாருங்கள், அங்கே தான் ஈகோ ஒர்க் பண்ணுது, கடவுள் நம்ம பக்கம் இருக்கு, அதாவது இவ்வளோ பக்கம் கடவுள் பணத்தை கொடுத்துருக்காரு. பணம் இல்லாத நினைக்கிறான், இவ்வளவு கடவுளே அவன் கடவுள் கும்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன், அவன் வந்து அவனுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நமக்கு ஒன்றும் கொடுக்கலையே. அப்போ கடவுள் நம்ம பக்கம் இல்லை, இது ஒரு நினைப்பு, நல்ல நினைப்பு, கடவுள் நம்ம பக்கம் இல்லை, இது ஒரு நினைப்பு, கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்காரு. ரெண்டுமே நினைவு, ரெண்டு நினைவு பொய். இது ஆணவம், ஈகோ. ஈகோ என்ற விஷயம் மெய்ப்பொருளை மறைக்கும், உண்மையை மறைக்கும். அறிவை மறைப்பது ஆணவம். ஆணவம்னா என்னன்னு பல பேர் தெரிய மாட்டேங்கிறேன், ஆணவம் மீது அறிவை மறைப்பது. ஆனால் உணர்வு என்ன? கடவுள், கடவுள் நமக்கு இல்லை, நம்ம பக்கம் இல்லை அப்படி நினைக்கிறவன் கடவுள் அங்கே இருக்கார், உள்ளே இருக்கார். கடவுள் நம்ம பக்கம் இல்லை நினைக்கிற பக்கம் உள்ளே இருக்கார். கடவுள் நம்ம பக்கம் நினைக்கிறவன்ட்டு உள்ளே இல்லை, அங்கே வெளியே போயிடுறார். ஆனால் இவன் நினைக்கிறான் நம்மள்ட்ட இருக்கா நினைக்கிறான். அப்போ என்ன பண்ணுவான்? கடவுள் நம்ம பக்கம் இருக்கிற கோயில் நிறைய அபிஷேகம், அபிஷேக மாலை, பெரிய பெரிய மாலை. இந்த மாலையில் பார்த்து நான் கோயிலில் பார்க்குறேன், வடமல்லி கோயிலில் சாதாரண பார்க்குறேன், எந்த கோயிலில் போனாலும் சரி, காலையில் வந்து பெரிய தூக்க முடியாத தூக்க மாலை கொண்டுவோம். ஆனால் ரொம்ப படோட்டாவாக ஒரே நகை நட்டு ப்ரெஸ்ஸில் இட்டு அது இது எல்லாம் போட்டு கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு நினைக்கிறோம். கோயிலில் நிறைய அபிஷேகம், அவன் வெளியில் தான் பார்க்குறான், கடவுளை உள்ளே பார்க்குற உணரில். ஆனால் ஏழை, நம்ம இந்த அளவுக்குலாம் பண்ண முடியலையே, இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண முடியல. அப்போ பணத்தை கொடுத்து அவனுக்கு வெளில பணத்தை நிறையா கொடுத்து அவனை வெளியே பார்க்க வச்சுருக்கான், கடவுள் அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் பணம் இல்லாதவன் தான் கடவுள் நமக்கு இல்லையே என்று வந்தும் பொழுது அவன் கவலைப்பட்டான் என்றால், அவன் கவலைப்படும் போது அவனுக்குள்ளே உணர்வாக இறைவன் இருக்கிறான். அவன் வந்து கொஞ்ச நேரம் தேடினா போகுது கடவுளை, கடவுளே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு நல்ல வழி காட்ட மாட்டேயா என்று தவிப்பு, ஒரு 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 ஏக்கம், ஒரு ஒரு தாகம், என்னமே இப்படி இருக்கே, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு என்று நினைக்கும் பொழுது அந்த உணர்வில் இறைவன் இருக்கிறான். அந்த இருக்கு, அந்த உணர்வுகளுக்கு இறைவன் பணத்தால் கிடைக்காததெல்லாம் அவன் கொடுப்பான். பணக்காரனுக்கு பணத்தால் என்ன, பணத்தால் எதுவும் சாதிக்க முடியாது, எவ்வளோ பணம் இருந்தால் சாதிக்க முடியாததை விஷயத்தை ஒரு பணமே இல்லாதவனுக்கு சாதிப்பார், கொடுப்பார். நிறையா பேருக்கு பார்த்துருக்கேன், நிறைய வெளி புறபூஜை பண்ணுவான் அப்பா, அவன் கடவுள் நமக்கு பக்கம் இருக்காருன்னு நினைக்கிறவனுக்கு போகிற. அப்படி நினைக்க நினைக்க அவனுக்கு நிறைய சோதனைகள் வரும். கடவுள் நம்ம பக்கம் இருக்கார் இருக்கார், கடைசியில் நம்ம பக்கம் இல்லையேன்னு ஒன்றரை வரைக்கும் வரும். ரொம்ப கடவுள் நம்ம பக்கம் இருக்கா இருக்கிற பெரிய மருத்துவமனை, அம்மாளா மருத்துவமனை, அக்காவாளா மருத்துவமனை, போடுற அப்பாளா மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் நிறைய இருக்குது, சேருவாங்க. மருத்துவமனை என்ன செய்யும், மருத்துவமனை என்ன செய்யும், அங்கே மருத்துவர்கள் நிறைய திறம்பட்ட மருத்துவர்கள், திறம்பட்ட மருந்துகள் எல்லாம் இருக்கும், வேலை செய்யணுமே, பலன் அளிக்கணுமே. செல்வத்தை திறக்கில் வந்து கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்கார் நினைப்பவர்கள், அந்த மருந்துகளும் சரி அந்த மருத்துவர்களும் எவ்வளோ பண்ணாலும் எல்லாம் உள்ளே வச்சாரார். ஆனால் ஏழை சாதாரணமாக இருப்பேன், அவன் தர்மாஸ்பத்திரிக்கு போவேன், அங்கே போய் பார்ப்பேன், என்ன என்ன வந்துருக்குன்னு பார்ப்பேன், ஒன்றுமே இல்லை சரியாக போடும், மாத்திரை கொடுப்பான். ஏன்னா அரசு மருத்துவமனையில் அங்கே வந்து உண்மையில சர்வீஸ் அங்கே அங்கே சுயலாபம் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் தனியார் மருத்துவமனைகளை வந்து ஒரு கமர்ஷியல், அது வந்து பணம் சம்பாதிப்பதற்காக நடைபெறக்கூடிய ஒரு நிறுவனங்கள். அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காரு என்று செல்வத்தை நினைத்தால் மிக 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 பெரிய தெய்வ குற்றமாகும். கடவுள் நம்ம பக்கமே இல்லை, நம்ம கடவுள் உதவியை நினைத்தாலும் அது தெய்வ குற்றமாகும். கடவுள் நம்ம பக்கம் இருக்குது, கடவுள் இருக்கார். கடவுள் என்பது பணத்தை கொடுப்பவன் அல்ல, முதல்ல ஏழைகளாக இருக்கட்டும், தரிதிரர்களாக இருக்கட்டும், ரொம்ப வறுமை கோட்டில் பொருள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், கடவுள் வறுமையை விற்று கடவுள் இடைபடாதீர்கள், ஏழ்மையை விற்று கடவுள் இடைபடாதீர்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் மனது எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுடைய நிம்மதியை, உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களோட ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை. ஒரு நிலவு கொடுக்கும், ஒரு சூரியன் கொடுக்கும், அதிகாலை குளிர்ந்த காற்று கொடுக்கும், மாலை காற்று கிடைக்கும், நட்சத்திரங்கள் கொடுக்கும், பறவைகள் கொடுக்கும், மரம் செடி கொடிகள் கொடுக்கும், தோட்டம், இதெல்லாம் ரசிப்பதற்கு பணக்காரனுக்கு நேரம் கிடையாது, அவனுக்கு ரசிக்கவே முடியாது, அவன் கண்ணை மூடிடும், பணம் பணம் பணம், அது மேலும் மேலும் சேர்க்கறதுக்கு போயிட்டு இருப்பான், கடவுளை மறந்து விடுவான், கடவுள் இருக்கா நினைக்குவான்,
கடவுள் நம்ம பக்கம் இருக்கா இருக்கிறது தப்பு. ஒரு நாளைக்கு முடிவில் தண்டனை கொடுக்கும். கடவுள் நம்ம பக்கமே இல்லையே இன்றைக்கு ஏழையே இடம் கைவிடவே மாட்டான். உன் பக்கம் இல்லைன்னு சொன்னே பார் இருக்கேன் பார் என்று மிகவும் ஆபத்தான சிக்கலான உயிருக்கே ஆபத்தான நேரத்தோடு வந்து உதவி அவனுக்கு தன் பக்கம்தான் இருக்கிறான் இறைவன் என்பது அவனை உணர்த்தக்க முறையிலே அவனுக்கு உணர்த்துவான் இறைவன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்பன் கே.ஏ.சிரமணி, லைக் பண்ணுங்கள்.